நாயமோ பத்த நம்ம ஈமா மேடம் கொஞ்சம் விருப்பி விட்டு நீங்க சப்போர்ட் பண்றதா இருந்தா எனக்கு தான் சப்போர்ட் பண்ணனும் அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க தம்பியோட வைஃப் நாங்கறத மறந்துடாதீங்க டேய் கொஞ்சம் நிறுத்துறியா எதுக்கு எல்லா விஷயத்துலயும் மூக்கு நுழைக்க பாக்குற ஆ இனிமேலாவது பேசாம இரு கடவுளே கடவுளே சொன்னது புரிஞ்சதா யார் மனசு வருத்தப்பட கூடாது யாரும் கஷ்டப்பட கூடாது யாரையும் துன்புறுத்த கூடாதுன்னு நினைச்சு நாம எல்லாத்தையும் பிளான் பண்ணோம்னா கடைசில பாரு எல்லாமே டோட்டலா சொதப்பல ஆயிடுச்சு ஆனா ஒரு விஷயம் நீ தப்பா நினைச்சுக்காத நான் உன்கிட்ட என்ன சொன்னேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் கரெக்டா ஆனா என்னால முடியல கடைசில என்ன ஆச்சு நேத்து சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான் இருந்தாலும் இதை என்னால நம்பவே முடியல இவ்வளவு தூரம் பிளான் பண்ணி எல்லாத்தையும் பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் பண்ணா அவங்க ஏதோ கிளாசிக்கா கிளாசிக்கா பண்றேன்னு சொல்லி எல்லாத்தையும் சொதப்பிட்டாங்க ரொம்ப நொந்து போயிட்டேன் ரொம்ப டயர்டாவும் ஆயிட்டேன் தெரியுமா இன்ஃபேக்ட் என்னோட அங்கிள் சமாளிப்பாருன்னு நான் நினைச்சேன் ஆனா நம்ம நினைச்ச மாதிரி எதுமே நடக்காம போயிடுச்சுல இதுல வேற உங்க அங்கிள் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் வேற அவங்க கிடைச்சாங்களா டோட்டலா போச்சு ஊதான் இனிமே சின்ன விஷயத்தை கூட பெருசாக்கி சொதப்பிடுவாங்க எப்படியாவது இது வரைக்கும் வந்தத நம்ம சமாளிக்கலாம்னு நினைச்சு அங்க போறேன்னா ஆனா அவங்க ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க ஜான் இப்ப என்ன பண்றது கல்யாணம் பண்ணிக்கலாம் அத பத்தி தான் பேசவே முடியலையே இல்ல பேச வேண்டாம் அத பத்தி பேச வேண்டாம் நீயும் நானும் அப்புறம் ரெண்டு விட்னஸ் போதும் உடனடியா ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறோம் அங்க போய் நம்ம ரெண்டு பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்புறம் யாராலயும் எதுவும் பண்ண முடியாதுல இரு நான் இப்போவே அதுக்கு ஏற்பாடு பண்றேன் இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா என்ன கண்டிப்பா நடக்கும் தானே நம்ப நான் பாத்துக்கிறேன் நீ ஃப்ரீயா விடு நான் அங்க போய் எல்லா விஷயத்தையும் ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறமா உனக்கு போன் பண்றேன் ஓகே அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ அங்க வந்து சேர்ந்துரு அவ்வளவுதான் அப்படியே உடனே பண்ணிக்கலாம் அம்மாடா செல்ல குட்டி நான் மட்டும் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கேன் வா போலாம் வா சரியா அது இருங்க போன் அடிக்குதா என்னோட அக்கா பண்றா ஹலோ சொல்லுக்கா பாஸ் நீங்க வந்து இந்த ஃபைல்ல இது கல்யாணம் பண்ணிக்கறியா என்ன கல்யாணம் யார் பண்ண போறாங்க என்ன சொல்ற நிஜமாவே அப்ப கல்யாணம் பண்ணிக்க போறியா அடேங்க அப்பா அப்ப நீ ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் இப்ப இருக்கியா சரிடா தம்பி இப்போவே நாங்க வந்தறோம் ஓகே சும்மா விளையாடுதுக்கா நீ சொன்னத கேட்டுனே எனக்கு கை கால்லாம் நடுக்குது கை கால்லாம் எதுமே நடுங்கவே இல்லையே ஓகே சரி இருங்க நான் சொன்னல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான சொல்லி வாய முன்ன அதுக்குள்ள பத்தியா ஜெஜே எங்களுக்கு முன்னாடியே அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஏனா அவங்க ரொம்ப புத்திசாலிங்க அவங்கள பார்த்தா நாம திருந்தறோம் ஆமா கரெக்ட் தான் எப்படி இது நடந்துது நான் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு நான் முதல்ல ஜான் சார்க்கும் சனேம்க்கும் தான் நடக்கும் நினைச்சேன் ஆனா இப்போ எமீருக்கும் லைலாக்கும் நடக்க போல இருக்கு இல்ல இல்ல தப்பு தப்பு நாம எமீர எமீர் சார்னு கூப்பிடணும் ஜானா பாஸ்னு கூப்பிடணும் மத்தபடி வேற எல்லாரும் எப்படி வரணும் கூப்பிடலாம் ஆபீஸ் பாய் ஹலோ அம்மா அவங்க ரெண்டு பேரும் எங்க போறாங்க அவங்க வெளியில சுத்தமான காத்து வாங்குறதுக்காக போயிருக்காங்க இங்க நிறைய ஏசில தூசி இருக்கா அதனால அவங்க வெளியில இயற்கை காத்து வாங்குறதுக்காக போயிருக்காங்க சரி நீ ரொம்ப குஷியா பேசிட்டு இருக்கே என்ன விஷயம் எங்கயோ போகணும்னு வேற கிளம்பினா எங்க போற நான் எங்க போக போறேன் நான் கடைசி வரைக்கும் ஆபீஸ்ல தான் இருக்க போறேன் என் மூச்சு முற்ற வரைக்கும் நான் இங்க தான் வேலை பார்ப்பேன் என் மூச்சு போனாலும் இங்க தான் வேலை பார்ப்பேன் ஆபீஸ் பாய் நான் தான் சொல்லுங்க சொல்லு அவங்க எங்க போயிட்டு இருக்காங்க எனக்கு தெரியாது நான் சொல்றத கேளுங்க எனக்கு எதுமே தெரியாது சொல்லுடா என் பேரு தம்பிலாம் இல்லங்க அது மாறும் நினைச்ச போறோம் அம்மா சொல்ல எங்க போறாங்க எனக்கு தெரியாது ஒழுங்கா எல்லாத்தையும் கிட்ட சொல்லிடு உனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் கிட்ட சொல்லிடு என்கிட்ட எதையும் மறைக்காத இந்த சீக்ரெட் எல்லாம் எப்படி வெச்சுக்கணும்னு உனக்கு தெரியாது ஒழுங்கா எல்லாத்தையும் கிட்ட சொல்லிடு சொல்லிடு இப்பவே சொல்லிடு அம்மா எனக்கு எதுமே தெரியாது ரொம்ப வளைஞ்சு வளைஞ்சு மூடுக்கு வலிக்குது எனக்கு எதுவும் தெரியாது சொன்னா கேளுங்க கடவுளே எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணுல ரிலாக்ஸ் சனே உனக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்க போறேன்றதுனால என் மேல கோவமா இருக்கியா இல்லக்கா இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு ஆனா நீங்க எடுத்த முடிவு எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு அவ்வளவுதான்க்கா நான் இந்த மாதிரி தான பண்ணணும்னு சொன்னா பாரு அதுக்குள்ள இவங்க முந்திக்கிட்டாங்க திருட்டு பயல இப்போதான்டா என் தம்பி ப்ரூவ் பண்ணிருக்கான் ஆனா சத்தியமா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல ஆனா அசத்திட்டீங்க நல்லவேளை நாங்க இந்த முடிவை எடுத்தோம் ஏன்னா அம்மாங்களுக்கு தெரிஞ்சா இது பெரிய பிரச்சனை ஆகி எங்களை கண்டிப்பா எப்பவுமே ஒண்ணு சேர விட்டுக்க மாட்டாங்க ஆமா அண்ணா கண்டிப்பா அது கூட நடக்க வாய்ப்பு இருக்கு அதோட சத்தியமா இதுக்கு மேல எங்களால வெயிட் பண்ண முடியாது சரி சரி போங்க சின்ன பசங்க ஆயிட்டீங்க நல்லா இருங்க சரி எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நடக்கணும் ஹலோ எவரிவன் ரெஜிஸ்டர் வந்து டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டாங்களா சோ எல்லாரும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்றீங்களா இல்ல இவங்க என்ன சொல்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல ஓகே ஹேவ் எ நைஸ் டே தேங்க் யூ அரோலே எனக்கு மட்டும் எதுக்காக இப்படி எல்லாம் நடக்குது எதுக்கு லேட் ஆகுது எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு எனக்கு என்ன பண்றதுமே புரியல தட்ஸ் குட் இப்பதான் சூப்பரா இருக்கு நல்லா சுத்தமாயிடுச்சு
யார் நம்புறது? ஹலோ, யாரு? மேம் குபே மேடம், நான் தான் ஹியூமா. ரெடியா இருங்க, நான் இப்ப உங்க கடைக்கு தான் வந்துட்டு இருக்கேன். ஹியூமாவா? என்ன விஷயம்? லைலாவும் எம்ரேவும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா இப்போ? அதுக்கு வாய்ப்பே இல்ல. என் பொண்ணு தங்கமானவ அப்படி எல்லாம் பண்ண மாட்டா. அதுவும் குடும்பத்துக்கு தெரியாமலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க, இப்படிதான் நானும் என் பையனை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஜேஜே பையன் தான் இந்த விஷயத்த இப்ப என்கிட்ட சொன்னா. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சீக்கிரம் போய் தடுத்தாகணும். தயவு செஞ்சு சீக்கிரமா வாங்க. இமா மேடம், காம் டவுன். இப்படி கோவப்பட்ட மட்டும் எல்லாம் சரியாயிடுமா? காம் டவுன் இருந்தா மட்டும் என்ன பிரயோஜனம்? அவங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம்? என்னடா இது, புதுசு புதுசா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, என்னால நம்ப முடியல. சீக்கிரம் அச்சோ, என்னோட பிபி வேற அதிகமாயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இப்படி இருந்தா என்னோட ஹார்ட்டே மெடிச்சிடும் போல இருக்கு. லேட் ஆகுது. குட் மார்னிங் எவ்ரிவன். நல்ல வேலை வந்துட்டாங்க. வாங்க மேடம். ஓகே, யார் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க? அப்பா, கல்யாணம் பண்றவங்க கை தூங்குங்க பாக்கலாம். நாங்க தான் போறோம். இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே நாங்களும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். சரி, வாங்க போய் உட்காரலாம். வாங்க, சீக்கிரம் சீக்கிரம். பாத்து ஓகே ஆரம்பிச்சிட்டாங்களா? என்ன பண்றாங்க? லேட்டா வந்துட்டு எவ்வளவு பொறுமையா இருக்காங்க பாரு. இந்த ஏர்ப்பில மேரேஜ் பண்ணி வச்சிருவீங்களா? பொறுமையா இருப்பா, என்ன அவசரம்? இளவரத்தம் இல்ல, அதான் கொதிக்குது, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல, ஆல்ரெடி ரொம்ப நேரம் வெயிட் பண்றோமா, அதான் கேட்டேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. அப்படின்னா சீக்கிரம் ஆரம்பிச்சிருவோம். சீக்கிரம் சொல்லிட்டு லேட் பண்றாங்க, என்ன பண்றாங்க இவங்க? இன்னும் ஒரு நாலு பேஜ் மட்டும் திருப்புங்க, நல்லாவே தெரியுது. நீங்க அதை அப்படியே திருப்பலாம். ஆமா, அப்படியே 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 திருப்பினீங்கன்னா அந்த பேஜ் வந்துடும். நம்ம அவங்களை ஹிப்னோடைஸ் பண்ணிடலாமா? இங்க இருக்கு. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. சரி, இப்ப ஆரம்பிக்கலாமா? இதுக்கெல்லாம் மூல காரணம் உங்க பொண்ணு போவேன். ஒத்துக்கிறேன். முடிஞ்சு போச்சு. அம்மா, ஆப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். என்னால இதை ஒத்துக்கவே முடியாது. அப்புறம் இங்க என்ன கல்யாணம் பண்ணவங்க இந்த மேரேஜ் சர்டிபிகேட் மறந்துட்டு போயிட்டாங்க. இத அவங்க கிட்ட கொடுத்துருங்க. கடவுளே,
எனக்கு அப்பவே தெரியும் அவங்க அந்த போட்டோஸ பார்த்து வாய பொளப்பாங்கன்னு. ஏன்னா அந்த போட்டோஸ் நல்லா இல்ல. ஆமா நல்லா இல்ல. இல்ல வாய் இல்ல. ஐயோ லைலா என்ன நடக்குது? இனிமே எல்லாருக்கும் நல்லதுதா? என்ன நல்லது நடக்க போகுதுன்னு என்னன்னா இப்படி பேசுறீங்க நீங்க? இதெல்லாம் ஒதுக்கவே முடியாது. நான் இது ஒதுக்கவே மாட்டா. அங்கிள் வாங்க, எப்படி இருக்கீங்க? ஆஹா நல்லா இருக்க, நல்லா இருக்க. அப்படியா? எதுக்கு அவ போட்டோ இதுல இருக்கு? உங்க அம்மாவோட வாய்ஸ் மட்டும் கேக்குதுல? அம்மாவே கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா மேடமா. என்னால ஒண்ணுமே நம்பவே முடியலையே. அவங்க இந்த இடத்துல இருக்காங்களா? என்னால நம்பவே முடியல. என்ன இதெல்லாம்? எனக்கு தெரியல. காலையில இருந்து நானும் உங்க கூட தானே இருக்கேன். இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? அத வந்துட்டாங்களே, வந்ததுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போட்டுமே. அப்படியா சொல்றீங்க? ஆமா அப்படிதான் சொல்றவா. அச்சோ எம்ரே, நிஜமாவே போய் ஆகணுமா? இல்ல இல்ல, அத நான் இருக்கல வா. ஐயோ அம்மா, நீங்க கவலைப்படாம இருங்க. உங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க, நீங்க ஏமா சோகமா இருக்கீங்க? அம்மா நீங்க வேணா இந்த இடத்துல படுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்களே. நான் வேணா உங்களுக்கு கை கால் பிடிச்சு விடுறேன். அதெல்லாம் இப்ப தேவையில்லப்பா. சரி ஓகே. தம்பியை கொஞ்சம் நிம்மதியா தான் விடுங்களே. தப்பு பண்ணிட்ட. பின்னாடி வை, பின்னாடி வை. அங்கிள் நாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த ஸ்வீட்ட சாப்பிட்டு நம்ம ஸ்வீட்டா பேசுவோம். அம்மா நீங்க பார்த்தது கனவல்ல, உண்மைதான். நானும் எம்ரேவோ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்படி பண்ண என் பொண்ணு மனச அவன் கெடுத்துட்டான். என் பொண்ணு மனச கெடுத்துட்டான். என் பையனோட மனசுதான் அவன் கெடுத்தா. விடுப்பா என்ன? கல்யாணமா வெக்கமா இல்ல உங்களுக்கு? இதெல்லாம் நீ உன் பையன் கிட்டதான் கேட்கணும். என்ன நடக்குதுங்க டாக்டர்? உங்களுக்கு ஏதாவது மயக்க மருந்து கொடுங்க, எங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. டாக்டர் ஸ்வீட் வேணுமா? இல்ல வேண்டாம் சார், தேங்க் யூ சோ மச். எங்க ஏற்கனவே உங்க பிபி அதிகமா இருக்கு. இந்த மாதிரி நீங்க சண்டை போட்டே இருந்தீங்கன்னா இங்கேயே இருக்கிற மாதிரி அறிஞ்சு. எல்லாத்துக்கும் அவதான் காரணம். நடந்ததுக்கெல்லாம் அவதான் பொறுப்பு. சிஸ்டர்ஸ் கொஞ்சம் வரீங்களா? அவ்வளவுதான். ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளியே போயிருங்க, நாங்க இவங்களை செக் பண்ணணும். ஓகே எல்லாரும் போங்க. ஓகே எல்லாரும் கொஞ்சம் வெளியே போங்க. வெளியே போங்க, நாங்க பாத்துக்கறோம். செக் பண்ணிட்டு நான் கூப்பிடுறேன். கண்டிப்பா பாத்துக்கோங்க, பாத்து பண்ணுங்க. சரி நம்ம போலாம். ப்ளீஸ் நர்ஸ், அப்படியே அவ வாய்க்கு ஒரு பூட்ட போடு. சும்மா பேசிக்கிட்டே இருக்கா? பேசாம இரு. ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். செல்ஃபி செல்ஃபி. இவன் தோல தாங்க முடியலையே. இங்க பாருங்க, இங்க பாருங்க, நான் எடுக்க போற பாருங்க. இங்க பாருமா, தயவு செஞ்சு இந்த கர்ட்டனை க்ளோஸ் பண்ணு. அவளை பார்க்க முடியல. பார்க்க முடியல தானே? இதோ மூடிடுறேன். அடேங்கப்பா என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ்! இந்த வயசுல கூட அவங்க ரெண்டு வரையும் பாத்தியா? நம்மளோட நிலைமை இப்ப பாத்தீங்களா?
அவங்களோட கல்யாணமே ஹாஸ்பிடல் வரைக்கும் வந்துருச்சு. நான் பாரு சனேம், இது இதோட முடிய போறது இல்ல. இது இங்க இருந்து ஒரு பெரிய புயலா மாதிரி பெரிய பிரச்சனை ஆகும். என் அப்பாக்கு இன்னும் இது தெரியாது. அவருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும்னு யாருக்கு தெரியும்? ஆமால அவர்கிட்ட சொல்லவே இல்லல்ல. சரி இதை எடுத்துக்கோ. என் தம்பியை பார்த்தல்ல, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதே மாதிரிதான் என் அக்காவும் இப்படி எல்லாம் பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்ல. அங்க உட்காரலாம். ஏன்னா அவ எல்லா விஷயத்தையும் பக்காவா பிளான் பண்ணிதான் செய்வா. இப்படி யாருக்கிட்டயும் சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறது ஆச்சரியமா இருக்கு. உண்மையான லவ், உண்மையான லவ் இருந்துச்சுன்னா தைரியம் கூடவே வந்து சேரும் தெரியுமா உனக்கு? ஜென், அப்பனா காதல் வந்தா நம்ம என்ன வேணாலும் செய்யலாமா? அதான் உனக்கு எப்படி சொல்றது, அதாவது உண்மையா காதலிச்சா இந்த உலகத்தையே எதிர்த்து போராடுற அளவுக்கு தைரியம் வந்து சேரும். அப்புறம் திடீர்னு உனக்கு மனசுல தோணும் நம்ம கிட்ட இருந்து ஒரு ஃப்ரீடம் போயிடுச்சுன்னு. அது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பேன். ஜென், ஜென், எனக்கு ரொம்ப பயமா இருக்க. வேணும்னா என் அக்கா பண்ண மாதிரி யாருக்கிட்டயும் சொல்லாம நம்ம கல்யாணத்தை நம்ம பண்ணிக்கலாமா? சனேம், ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. எங்க அம்மா என்ன பண்ணாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் நிஜமா தான் சொல்றேன். நீ அதை நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஏத்தி உன்னை ஸ்பாயில் பண்ணிக்காத, புரியுதா? நான் இதுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சே தீருவேன். ப்ளீஸ் ஏதாவது நீங்க பண்ணுங்க. எனக்கு தெரியல, நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா. அம்மா, நீ சொல்றது கூட ஒரு வகையில சரிதான், ஆனா அதெல்லாம் ஏன் கண்டுக்கணும்? ஜென், நாமளும் அந்த மாதிரி இருக்கணுமா? ஏன்னா எல்லாருமே சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. நம்மளோட குடும்பம் இப்ப எதிரி ஆயிடுச்சு. என் அம்மாவுக்கும் அங்கிளுக்கும் ஒத்து போக மாட்டேங்குது. ஆனா உங்க அம்மாவுக்கும் எங்க அங்கிளுக்கும் ஒத்து போகுது. அக்காவோ எமரையோ பெரிஞ்சிருந்தாங்க, ஆனா திடீர்னு பார்த்தா கல்யாணம் பண்ணி நிக்கிறாங்க. எல்லாமே குழப்பமா இருக்கா. ஜென், நம்ம குடும்பம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதை நம்ம ஏத்துக்கலனாலும் இதான் நிஜம். அதோட நம்ம குடும்பத்துல இருக்கவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சின்ன பசங்க சாக்லேட்டுக்கு சண்டை போடுற மாதிரி போடுறாங்க. ஒரு மனுஷனால என்ன வேணாலும் பண்ண முடியும், ஆனா குடும்பத்தை மட்டும் விட முடியாது. சரி சனேம், இந்த டாபிக் இதோட விட்டுறலாம். ஏன்னா நீ ரொம்ப நெகட்டிவா வேற பேச ஆரம்பிச்ச, என்னால அதை பொறுத்துக்க முடியல. இப்ப நம்ம ரெண்டு பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லல்ல? இல்ல. இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, நம்மளோட எல்லா பிரச்சனையும் நாம சமாளிச்சுக்கலாம், நம்மளால நிச்சயம் முடியும் சனே. இத பத்தி நம்ம திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு இத பத்தி தலைவலிதான் ஜாஸ்தி ஆகுமே தவிர சொல்யூஷன் எதுவும் தெரியாது. சரி, நாம வேணா இப்படி பண்ணலாமா? இந்த பிரச்சனை எல்லாம் முடியற வரைக்கும் நாம வேணா நம்ம கல்யாணத்தை பத்தி பேசிக்க வேணாமே? கொஞ்சம் பொறுமையா இருப்போமே, என்ன சொல்ற? கரெக்டா, நல்ல ஐடியாதா, ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ. சொத்து போட்டுட்டாங்க. ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்க? ஒரு மாதிரியா வாக் பண்றாங்க. ஜேஜே, நம்ம கம்பெனில இவ்ளோ பெரிய ஸ்கேண்டல் நடந்துட்டு இருக்கு, அத பத்தி நீ ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. எதுக்கு சொல்லு? அந்த பிரச்சனையா? நீங்க எல்லாரும் கும்பலா வந்த உடனே நான் வேற ஏதோ பிரச்சனை நினைச்சிட்டேன். எந்த பிரச்சனை நடக்கல. நம்ம கம்பெனில நடக்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? நம்ம எம்ரே சாரும் லைலாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். சின்ன மேட்டர். நீ என்ன சொல்ற? லைலா ஓஸ்மானும் பிரிஞ்சு ஒரு வாரம் தானே ஆகுது, அதுக்குள்ள எப்படி இந்த விஷயத்த உங்ககிட்ட கேக்கணுமா? உங்ககிட்ட கேட்டுதான் முடிவெடுக்கணுமா? ஏன் எல்லா விஷயத்துல மூக்க நுழைச்சுக்கிட்டு இருக்க? சரி சரி, நான் எதுவும் கேட்கல. சரியா போய் தல. ஹீமா மேடம்க்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. அந்த விஷயம் தெரிஞ்சது அவங்க ஆபீஸ் விட்டு எவ்வளவு வேகமா போனாங்கன்னு தெரியுமா? அவங்க கண்ணு கோவத்துல கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த ஹியூமா மேடம் சந்தோஷமான விஷயம் கேட்டாலே எல்லாரையும் வெறுக்க ஆரம்பிச்சறாங்க. இவங்க ரொம்ப விசித்திரமா இருக்கா. ஆமால. ஓகே ஜேஜே, அப்பனா நம்ம இனிமேல இருந்து ஒன்னு பண்ண ஆரம்பிக்கலாமா? இனிமே நம்ம ஆபீஸ்ல ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுனா
அது யாரு காதுக்கு கேக்குதோ அவங்க உடனே இங்க வந்து சொல்லிடணும். அப்புறம்தான் நம்ம அத பத்தி எல்லாம் பேசி ப்ராப்பரா ஒரு முடிவெடுக்க முடியும். ஆமா ஜிஜி, உனக்கு எது தெரிஞ்சாலும் நேரா என்கிட்ட வந்து சொல்லணும். சரியா? ஓகேவா? சொல்ல சொல்ல, நான் சொல்ல மாட்டேன். எதுக்கு நீ வந்து சொல்ல? எதுக்கு தேவையில்லாம என் வாயை கிண்டி கிளற? வாய மூடு. மேடம், எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். திடீர்னு நம்ம கம்பெனி எப்படி டைட்டானிக் கப்பல் மாதிரி மாறுச்சுன்னு தெரியல. ஏன்னா எல்லாருமே இங்க காதலிக்கிறன்ற பேர்ல சுத்திக்கிட்டே இருக்காங்களா? ஆமா, அது திடீர்னு நடந்துச்சுல. ஆமா, அது திடீர்னு நடக்குது. இது ஒரு நல்ல எனர்ஜி, அது நம்மள சுத்தியே இருக்குது. அதனாலதான் நம்ம அதை சுவாசிக்கிறோம். ஆமா, நம்மள சுத்தி ரொமான்டிக் காத்து தான் வீசிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் மனுஷங்களுக்குமா? யோசிக்காம வருதுப்பா. ஏன்னா மனுஷங்களுக்கு தான் காதல் வரும். உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு காதல்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப தூரத்துல இருக்கு. அதை புரிஞ்சுக்க போதும், கொஞ்சம் நேரத்துலயே. அதெல்லாம் முடியாது. எனக்கும் காதலுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு எதை வச்சு சொல்றேன்னு சொல்லு பாக்கலாம். அப்புறம் அதோட இன்னொரு விஷயம், உன் கேர்ள் ஃபிரண்ட் கிட்ட சொன்னியா அவளோட அண்ணனோட எக்ஸ் ஃபியான்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயத்த? பதில் சொல்லுப்பா. ஜே வசமா மாட்டிகிட்ட பத்தியா? ஆமா ஜே, அதான் ஃபைனல். அதான் ஃபைனல். நல்லா மாட்டிட்டாங்க. ஜே மாட்டிட்டா. அப்படிதான் அப்படிதான். தப்பிக்கவே முடியாது. அதாவது இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டான விஷயத்துல நம்ம ஞானமே இருக்கணும். ஜே என்ன சொல்றதே? மயங்கிடுறதே. திரும்ப மயங்கி போயிட்டா ஜே மயங்காத. இவளே ஜே என்ன பிரச்சனைனாலும் உடனே மயங்கிடுறாப்பா. ரொம்ப வீக்கா இருக்கா இவன். வேற வேலையே இல்ல இவனுக்கு. லேலா, நீ இவ்ளோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அப்படியே அமைதியா இருக்கறது. அப்பாக்கு இன்னும் இந்த விஷயம் தெரியாதே. அப்பா கிட்ட தான பொறுமையா சொல்லிக்கலாம். விடு, வா, ரிலாக்ஸ். அம்மா, இப்போ உங்களுக்கு ஓகேவா? ஐயோ மேடம், இப்ப பரவாயில்லல. அத கேட்டு நீ என்ன பண்ண போற? இப்போ வா இம்ரே, என்ன வீட்டு கூட்டிட்டு போவா. கெட் வெல் சூன். எப்படி நான் சரியாவ? வாப்பா போலாம். வா. என்ன நடக்குதுங்க? அடடா, என் பொண்டாட்டி நீ எங்கிருந்தாலும் சீக்கிரமா வந்துருமா? எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஹலோ, நான் வந்துட்டேன். ஓ, வாங்க சார். ஒரு வழியா வந்துட்டீங்கல்ல, வெல்கம். உங்களுக்கு எல்லா விஷயமும் நல்லபடி போயிட்டு இருக்கணும் நம்புறேன். நல்லா தானே இருக்கும். யாவ் உயிரெல்லாம் நீ வாங்க. நல்லதா இருக்கா அவளுக்கு? இப்ப பரவாயில்ல. ஆ, சூப்பர். யாருக்கு பரவாயில்ல? உன்னோட வைஃபுக்கு தான். என் பொண்டாட்டிக்கா? என் பொண்டாட்டிக்கு என்ன ஆச்சு? நீயே பொறுத்திருந்து பாரு. அம்மா, தலை வலிக்குதே. ஓ ஐயோ, தலை ரொம்ப வலிக்குதே, தாங்க முடியல. இந்தாங்க உங்களுக்கு குடிக்க என்ன கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. கேரமல் டீ அப்பா இது. நீ எந்த வகையான டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்தாலும் இப்ப என் தலைவலி போகவே போறதில்ல, பாத்துக்கோ. நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். இப்ப நீங்க எதுக்காக கோவப்படுறீங்க? வேற என்ன பண்றது இம்ரே? நான் வேற என்ன பண்றது? நீ சீக்கிரட்டா போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா நான் எப்படி உன் மேல கோவப்படாம இருக்க முடியும்? அம்மா, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என் வயித்துல பிறந்த என்னோட அருமையான பையன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமா இருக்கேன். இப்ப நீ ஏன் இப்படி சொல்ற? ஏன் இந்த மாதிரி சொல்ற நீ? ஆக்சுவலி நான் உன் மேல கூட கோவமா இருக்கேன். உன் தம்பி இப்படி ஒரு தப்பு பண்றானா அண்ணங்கிற முறையில நீ அவனை கண்டிச்சிருக்கணும் இல்ல? ஆமாமா, நான் அவனுக்கு அண்ணன் தான். அவனோட அண்ணனா இருக்கிறதுனாலதான் அவனோட சந்தோஷத்துல குறுக்க நிக்க விரும்பல. ஓகே,
நான் அவனோட அம்மா தானே, நான் அவனோட சந்தோஷத்தை பத்தி யோசிக்காம இருப்பே. நான் சொல்லு, நீங்க யோசிக்கலமா? நீங்க யோசிக்கவே இல்ல. அவனு சின்ன குழந்தை கிடையாது. அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணா அந்த பொண்ணை இப்ப கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். நீங்க மட்டும் கொஞ்சம் பிடிவாதமா இல்லாம இருந்திருந்தீங்கன்னா அவன் அப்படி பண்ணிக்க போறான் சொல்லுங்க. எல்லாத்துக்கு காரணம் நீங்க தான். அப்படின்னா இப்போ உன் தம்பி என் சொல் பேச்சு கேட்காம போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது கூட ஏன் தப்புதான் சொல்றியா? ஆமாமா, உங்க தப்புதான். நானும் சனிமா இதை ஏற்கனவே பண்ணிருக்கணும், ஆனா நாங்க விட்டுட்டோம். இது எல்லாத்துக்குமே காரணம் உங்க பைத்தியக்காரத்தனம் மட்டும் தான், வேற எதுவும் இல்ல. ஆனா இதுல உங்களுக்கு என்ன கவலை சொல்லுங்க அம்மா? நீங்க ஒரு செல்ஃபிஷ் தான். எம்ரே, நீயும் என்ன பத்தி அப்படிதான் நினைக்கிறியா? யோ என்னம்மா நீ, அண்ணா உன் இதெல்லாம் வேணும்னு சொல்லிருக்க மாட்டாரு. என்னன்னா அப்படியா? சரி, உங்களுக்கு என்ன, நான் இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தீங்க. இப்ப நான் வந்த உடனே உங்களோட ஆர்டர் சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா? அப்படிதானே? இப்ப தப்பு பண்ணது நான் தான், போதுமா? அப்ப நீங்க இல்லையா? அம்மா, நீங்க சொல்றது மட்டும் தான் நாங்க செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. அப்படியா? அப்ப இனிமேல் நான் எந்த விஷயத்தை பத்தியும் பேச மாட்டேன், எதுலயுமே மூக்க நுழைக்க மாட்டேன். நான் எல்லாத்தையுமே உங்க நல்லதுக்காக தான் பண்ணேன். ஆனா நீங்க இப்ப எல்லாமே நான் பண்ணது தப்புன்னு சொல்றீங்க இல்லையா? எப்படியா போங்க. அம்மா ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப நீங்க எதுக்காக கோபப்படுறீங்க சொல்லுங்க. அவளை விடுப்பா. அண்ணா சொன்னால அவங்க மாற போறது இல்ல. அவங்க நிச்சயம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இல்ல இல்ல, எனக்கு நல்லவே புரிஞ்சது, நல்லவே புரிஞ்சது. நான் இனிமே இந்த வீட்ல இருக்க மாட்டேன். ஓகேவா? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? எங்க போ போறீங்க? எமோஷனல் பிளாக்மெயில் ஆரம்பிச்சிட்டாங்களா அவங்க? நீங்க ரெண்டு பேரும் என்ன பத்தி இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த வீட்ல இருக்கணும்னு ஒண்ணு அவசியம் இல்ல, புரியுதா? அம்மா, கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு எங்களோட எங்கேயும் போகாதீங்க. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா. ஓ அண்ணா அப்படி சொல்ல மாட்டானே. அம்மா, என் மனசுலயும் எம்ரே மனசுலயும் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நடந்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது. நான் போய் என் ட்ரெஸ் பேக் பண்றேன். நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இந்த விஷயத்த நான் அவர்கிட்ட சொன்னா அவர் உயிரையே விட்டுருவார். நான் சொல்ல மாட்டேன். இன்னொரு சாக்லேட் சாப்பிடுங்க. சாப்பிட மாட்டேன். வீட்டுக்கு வந்ததுல இருந்து இதையே கொடுத்து கொடுத்து என் வயிறு ரொம்ப போயிடுது. உங்க இன்சுலின் லெவலுக்காக தம்மா. ஆமாமா, அப்படியே கொஞ்சம் இத ஸ்மெல் பண்ணுங்களே, தலைவலி எல்லாம் போய்டும் பாருங்களேன். நான் என்ன நினைக்கிறேன்னு உனக்கு தெரியும்ல? என்னமா பாரு, உனக்கு நடந்ததே கல்யாணம், அது ஒரு தப்புன்னு நாம கேன்சல் பண்ணிடலாம். அப்படி பண்ணலன்னா உங்க அப்பா இறந்துடுவாரு. பண்ணிடலாமா? என்னமா ஐடியா கொடுக்கறீங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. பைத்தியம் மாதிரி இப்படி யோசிக்காம நியாயமான ஒண்ணு சொல்லுங்க. பைத்தியமா? கொஞ்சம் தள்ளு. நான் பைத்தியமா? கொஞ்சமாவது யோசிச்சு பேசு. மனசாட்சி இருக்கா உனக்கு? கொஞ்சமாவது யோசிங்க. முட்டாள்தனமா பண்ணிட்டு என்ன பைத்தியம் சொல்றீங்க? அது வந்து அம்மா, நீங்க சாதாரணமா அப்பா கிட்ட இத பத்தி பேசி பாருங்களேன். நானே அவர்கிட்ட உண்மையை சொல்லிடுறேன். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவர்கிட்ட என்ன சொல்ல சொல்றேன்? நம்மளுக்கு தெரியாம நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டானு அவர்கிட்ட சொல்லவா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரியுமா உனக்கு? எனக்கு அப்படியே தலைமுடிய பிச்சுக்கிட்டு ரோட்ல நீங்க சொன்ன மாதிரி பைத்தியம் மாதிரி ஓடணும் போல இருக்கு. சீக்கிரமா வாங்க, டின்னர் சாப்பிடலாம். டின்னர் சாப்பிட்டு சீக்கிரமா போய் படுத்து தூங்கிடலாம். பேசாம கொஞ்சம் அமைதியா இருமா. விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? யார் சொன்னது உங்களுக்கு? என் ஸ்லிப்பர் எங்க காணீங்க? நீங்க தான் இந்த வேலையை பாத்தீங்களா? அப்பா, எனக்கு நீ எதுக்குமா இந்த மாதிரி காரியத்தை பண்ண? அது லைலா, என் செல்லமே, உன்னை கல்யாண கோலத்துல பாக்கிறதுக்கு நாங்க எத்தனை வருஷமா கனவு கண்டுகிட்டு இருந்தோம்னு உனக்கு தெரியுமா? நாங்க அந்த அளவுக்கு மோசமான பேரண்ட்ஸாவா இருந்துட்டோம். அப்பா அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. சரி விடு, உன் கல்யாணத்தை பாக்கிறதுக்கு கூட எங்களை கூப்பிடலையம்மா. நாங்க என்ன அவ்வளவு மோசமானவங்களாமா? அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. நாங்க உனக்கு அப்படி என்னம்மா பண்ணோம்? உண்மையான காதல் இது நினைச்சு நீ ஏன் கவலைப்படுற? சரிடாமா, சரிடாமா. அப்பா
இருக்கோ இல்ல சரியாயிடும். அண்ணா இரு. அண்ணா அவங்க நிஜமாவே பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. பரவாயில்ல போட்டுடா விட்டு, இதெல்லாம் சூட்சம் தான்டா. அதான் நீ தான் பாக்குறிய அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. பசங்களா நான் கிளம்புறேன். நான் இப்போதைக்கு இந்த சூட்கேஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்னோட மத்த திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிறேன். அதுவும் நீங்க ரெண்டு பேரும் பெர்மிஷன் கொடுத்தீங்கனா மட்டும்தான். நான் அவ்வளவு சொல்லி நீங்க கேட்க மாட்டீங்கல்ல? ஆமா கண்டிப்பா மைசன், ஏன்னா இதுதான் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. பாத்தியா மறுபடியும் யார் யாருக்கு என்ன வேணும்னு அவங்க தான் டிசைட் பண்றாங்க பாரு. சரி விடு, நான் டாக்ஸிக்கு போன் பண்றேன். இங்க இருந்து டாக்ஸியில போனாதான் கொஞ்சமாவது சேஃபா இருக்கும். ரொம்ப லேட் ஆயிடுச்சுல்ல, இந்த சமயத்துல எந்த ஹோட்டல்ல போய் தங்குறதுன்னு தெரியலையே. ஒண்ணும் இல்ல, என்ன ஒரு நடிப்பு, சத்தியமா முடியலமா. நீங்க மட்டும் சினிமால நடிச்சிருந்தீங்க, வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணி பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கிருப்பீங்க. ஏன்னா நீங்க இங்க இருக்க வேண்டியவங்க இல்ல, ஆன் ஸ்கிரீன்ல இருக்க வேண்டியவங்க, புரிஞ்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உள்ள போய் குடிக்க தண்ணி கொண்டு வரியா? எடுத்து வரமா, வேற ஏதாவது வேணுமா? இல்ல வேண்டாம்ப்பா வேண்டாம். சரிக்கா கவலைப்படாம இரு, இது எல்லாமே மாறும். என்னால உனக்கு தான் கஷ்டம் இல்ல சனம், நீ என் மேல கோபமா இருக்கியா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. நம்ம கல்யாணத்தை பத்தி நினைச்சு பயந்தது உண்மைதான், ஒத்துக்கிற. ஜான மட்டும் விட்டா அவரோட அம்மா கிட்ட பேசவே மாட்டாரு. ஆனா எனக்கு எல்லா விஷயமும் ப்ராப்பரா நடக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் யாரையும் வருத்தப்பட வைக்க என்ன மன்னிச்சிருக்கா? நான் இத வேணும்னு சொல்லல. அதாவது நம்ம அம்மாவையும் அப்பாவையும் கஷ்டப்படுத்தாம நான் கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன்க்கா. மத்தபடி உன் மனச காயப்படுத்தி பாக்குறதுக்கு நான் நினைக்கலக்கா. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோக்கா. அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்கல்ல, முக்கியமா அப்பா. அவர் என்கிட்ட பேசும் போது என் மனசே உடைஞ்சிடுச்சு. சரி கவலைப்படாம இரு, எல்லாமே சரியாயிடும். சரியா நாள் போக போக எல்லாருமே சரியாயிடுவாங்கக்கா. ஆனா இதுல பெரிய பிரச்சனையே ஹியூமன் மேடம் தான், அவங்க தான் பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. கரெக்ட் தான் சனம், கொஞ்சம் இங்க வாய். ஐ லவ் யூ சோ மச் சனம். ஐ லவ் யூ சோ மச் டு யூ கா. சரி நான் போய் தூங்குறேன். தூங்கினாலாவது ஏதாவது சரியாகுதானே பாக்கலாம் சார். இங்கே தான் இருப்பேன், உனக்கு எப்ப வேணாலும் இங்க வரலாம். ஓகே ஓகேக்கா. சனம் இவ்ளோ பிரச்சனை இல்ல, நம்ம ஈத்த மறந்துட்டோம். இல்ல இல்ல, நான் அவருக்கு போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். நாளைக்கு அவரை நேர்ல பார்த்து எல்லா விஷயத்தையும் நம்ம பேசலாம். இப்ப எதையும் நினைக்காம நீ போய் தூங்க போ. சரிமா. ஓகே குட் நைட் மா. குட் நைட் அக்கா. கிளம்புங்க. அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும்
இதனை அண்ணன் கிட்ட எப்படி சொல்ல போறேன்னு தெரியலையே. இல்ல இல்ல அதெல்லாம் முக்கியம் இல்ல, நீங்க கொஞ்சம் ஃப்ரீயாவே இருங்களே. நீங்க ஹாஸ்பிடல்னு சொன்ன உடனே நான் ரொம்ப கவலைப்பட்டேன். சரி இப்ப அவங்க எப்படி இருக்காங்க? எப்படி இருப்பாங்க? கோவமா தான் இருக்காங்க. அது வந்து அம்மா நல்லா தான் இருக்காங்க, ஆனா அக்கா மேல கொஞ்சம் கோவமா இருக்காங்க. அவங்க கோவம் தணியறதுக்கு கொஞ்சம் டைம் தேவை. நீங்க சொல்றது நார்மல் பீப்பிள்ஸ்க்கு வேணா ஒத்து போற மாதிரி இருக்கலாம், ஆனா எங்க அம்மாவுக்கு சத்தியமா செட் ஆகாத. ஓ சரி, நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ மீன் ஜான் எப்படி இருக்காரு? இதனால உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை வரலையே? அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கு. ஏன்னா எங்களை சுத்தி திடீர்னு எல்லா பிரச்சனையும் வந்துருச்சு. ஜான் எங்க கல்யாணத்தை கொஞ்ச நாள் தள்ளி போடலாம்னு சொல்லிருக்காரு, அதனால நானும் அதை ஒத்துக்கிட்டேன். எல்லாரும் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காங்க, அதனால கொஞ்சம் டைம் தேவைப்படும்ல. ஆமா, ஐ மீன் நீங்க சந்தோஷமா இருக்கறத தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி நீங்க இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க, எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல இருக்க. ஆனா நான் புஷ் பண்ண வேணாம் நினைக்கிறேன், அப்படி பண்ண மறுபடியும் பிரச்சனை ஆயிடும்ல, அதனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். ஆமா ஆமாமா கரெக்ட் தான், கொஞ்ச நாள் ஃப்ரீயா விட்டா தான் கரெக்டா இருக்கும். சரி நீங்க இன்னைக்கு ஆபீஸ்க்கு வராதீங்க, கொஞ்ச நாள் வீட்டே இருங்க. நான் வரலாம் தான் இருந்தேன், அண்ணா அக்கா இன்னைக்கு லீவ் வேணும் நினைக்கிறா, உங்களுக்கு ஓகேவா? ஐயா நோ ப்ராப்ளம், நீங்க வேணா இன்னைக்கு லீவ் எடுத்துங்களே, நான் பாத்துக்கறேன். ஏன்னா நீங்க அவங்க கூட இருந்தா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அதுக்கு தான். ஓகே, தேங்க் யூ சோ மச். ஹே ஹேவ் எ நைஸ் டே டு யூ. இந்தாங்க சார். தேங்க் யூ சோ மச். ஹேவ் எ நைஸ் டே. தேங்க் யூ சார். சேம் டு யூ. ஹாய் அங்கிள், உள்ள வரலாமா? பிஸியா இருக்கீங்களா? வரலமாவா? இப்படி வந்துதான் அதெல்லாம் கேட்பாங்களா? எஸ் அங்கிள், நீங்க சொல்றது சரிதான். நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். இத சொல்லதான் வந்தியா? இல்ல, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்கேன். மன்னிப்பா? அதை ஏன் பையன்கிட்ட சொல்ற? அங்கிள் நான் சொல்றதை கேளுங்க, நல்ல உண்மையை லவ் பண்றேன். நீ எங்களோட வீட்டுக்கு வந்து உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டா நாங்க பண்ணி தர மாட்டோம்னு சொன்னம்மா? ஒருத்தரை காதலிச்சு அவங்க வீட்டுல இருந்து ஈஸியா கூட்டிட்டு போலாம்னு நினைச்சியா? ஒருத்தரை நீ லவ் பண்ணா அவங்களோட அம்மாவையும் அப்பாவையும் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களா லவ் பண்ண கத்துக்கணும், அப்பதான் அது உண்மையான காதல்னு அர்த்தம். உண்மையிலே லவ் பண்ணிருந்தா உங்க வீட்டுல வந்து கேட்டா ரெண்டு பேர் கையை பிடிச்சு கட்டி கொடுத்துருப்பாங்க. அங்கிள் நீங்க கரெக்டா சொல்றீங்க, உண்மையதான் சொல்றீங்க. ஆனா உங்களுக்கு என்ன பத்தி தெரியும்ல, நான் என் தம்பி எம்ரேக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் அவனை மன்னிச்சிருங்களேன். ஆனா ஆக்சுவலா இவன் லைலாவை மிஸ் பண்ணிடுவானோன்னு பயந்துருக்கான். அதான் பயந்துட்டானா? ஆமா அங்கிள், ஆக்சுவலா நானும் சனிமா இப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கோன்னு உங்களுக்கு தெரியும்ல, அவ அம்மாக்கும் சரி என் அம்மாக்கும் சரி சரியாவே செட் ஆக மாட்டேங்குது, எங்க பிரச்சனை பெருசாயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு அங்கிள். எங்க ரெண்டு பேரை பார்த்து ஒருவேளை இவங்களும் அப்படி ஆயிடுவாங்களோன்னு சொல்லிதான் இவங்க ரெண்டு பேரும் இப்படி அவசரப்பட்டாங்க. காதலிச்ச பொண்ணை கைவிட்டுறக்கூடாதுன்னு சொல்லிதான் அவசரப்பட்டு இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். வேற ஒண்ணும் இல்ல அங்கிள், மத்தபடி இவன் வேற எந்த தப்பும் பண்ணல, ப்ளீஸ் அங்கிள் நம்புங்க. அங்கிள் நாங்க ஒத்துக்கிறோம், நாங்க பண்ணது பெரிய தப்பு தான், ஆனா லேல அவன மனப்பூர்வமா காதலிக்கிறேன். எந்த அளவுக்கு உண்மையான என் உயிரை விட அதிகமா அவளை காதலிச்சுக்கிட்டு இருக்க. ஒத்துக்கிறேன், நாங்க பண்ணது தப்பு தான், ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்களேன். இதுக்காக வேணும்னா இதுக்கு பரிகாரமா நீங்க என்ன சொன்னாலும் அதை நாங்கள் தயங்காம செய்யறோம். கிட்ட போய் அவரை கன்வின்ஸ் பண்ண போடா. அங்கிள் தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க. சத்தியமா சொல்றேன், நான் லேலாவை நல்லா பார்த்துப்பேன், ஒரு மகாராணி மாதிரி பார்த்துப்பேன். சத்தியம் பண்ணி சொல்றேன். அம்மா என்னம்மா என்னாச்சா? உங்களுக்கு தலைவலி போயிடுச்சாம்மா? வலி போயிடுச்சு. எங்க கிட்ட சொல்லிக்காம இவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டத நினைச்சு சந்தோஷமா இருக்கு. கல்யாண போட்டோவை இந்த இடத்துல எங்க மாட்டுறதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
ஆக்சுவலா அங்கிள் ஒரு போட்டோ எடுத்தாருன்னு நினைக்கிறேன். நல்ல வேளையா அண்ணன் அந்த நேரத்துல ஒரு போட்டோவை எடுத்தாரு. பெரிய விஷயம்தான். அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா, நான் எப்பவுமே உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சதே கிடையாதுமா. ஆனா நான் ரொம்ப பதட்டம் ஆயிட்டேன். பதட்டத்துல இப்படி செஞ்சுட்டேமா. இப்படி பண்ணாதான் என் காதல் ஜெயிக்கும்னு நான் நினைச்சு பண்ணிட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன்னு தெரியும். ஆனா இங்க பாருங்கம்மா, நீங்க அப்பா சனம், நீங்க தான் என்னோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானவங்க. உங்களை கஷ்டப்படுத்திட்டு நான் சந்தோஷமா இருக்க முடியாது. நான் இப்படி பேசுறதால எந்த பிரயோஜனமோ இல்லன்னு தெரியும். ஆனா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்கம்மா. யோசிக்காம இந்த மாதிரி முடிவை எடுத்துட்டோம். ப்ளீஸ் மன்னிச்சிடுங்கம்மா. அம்மா நம்ம வெளிய போயிட்டு வரலாமா? நம்ம மூணு பேரும் ஒண்ணா சேர்ந்து பீச் கிட்ட போயிட்டு காத்து வாங்கிட்டு அப்புறமா வரலாம்னு நினைக்கிறேன். வேண்டாம்மா வேண்டாம், நான் இங்கேயே இருக்கேன். எங்ககிட்ட எதுவும் சொல்லாம என்னவோ பண்ணிக்கோங்க. உங்க இஷ்டப்படி வாழுங்க. எல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? உங்க இஷ்டத்துக்கு பண்ணுங்க. அம்மா எதுவும் பேசாத. இப்படிதான் நடக்கும்னு தெரியும். சரி பொறுமையா இருக்கு, கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியா போயிடும். அவங்க எப்படி பேசுறாங்க பாத்தியா? அக்கா சொல்லுங்க ஜான். ஓகே சரி நாங்க வரோம். வாக்க போலா. எங்கம்மா? வாய மூடிட்டு வா. வான்னு சொல்றல்ல. அந்த மாதிரி இடத்துல இல்லாம இந்த மாதிரி அமைதியான இடத்துல உட்கார்ந்து டீ குடிக்கிறது ரொம்ப அருமை. நல்லா என்ஜாய் பண்ணுங்க மேடம். தேங்க் யூ சோ மச் பா. நேத்து உங்களுக்கு ரொம்ப மோசமான நாள்னு நான் கேள்விப்பட்டேனே மேடம். அது ஏன்பா கேக்குற? இவ்ளோ நடந்ததுக்கு காரணம் எம்ரே, ஆனா ஜான் என்ன ரொம்ப மோசமா நடந்துக்கறா. நான் உங்க நல்லதுக்கு தான் பண்றேன்னு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கறாங்க. அப்போ ரொம்ப கஷ்டம்தான். அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில கஷ்டப்படும்போது நான் தான உங்க பக்கத்துல இருக்க போறேன். நான் அவங்களோட அம்மா தானே. நீங்க உங்க பசங்கள பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. சரியா தான் சொல்றீங்க. ஜான் நடந்த பிரச்சனையில விட்டு கொடுத்துட்டான். ஐ மீன் அவன் சனேம கல்யாணம் பண்ணிக்கிறத கொஞ்சம் தள்ளி போட்டுருக்கான். என்னப்பா சொல்ற? இது ஒரு அற்புதமான நியூஸ் பா. நான் தான் அப்பவே சொன்னேன்ல. ஆமாமா சொன்னீங்க. இன்னைக்கு வேணா ஜான் வந்து கல்யாணத்தை தள்ளி போட்டுருக்கலாம். இதே மாதிரி அவன் தன்னோட பழைய நாட்களை எல்லாம் யோசிச்சு பார்த்து ஒரே அடியா போயிடலாம்ல. நானும் அதே தான்ப்பா இப்ப சொல்றேன். அது எனக்கு என் பசங்க மேல அக்கறையா இருக்கு. ஆனா அந்த பொண்ணுங்களை பார்த்தாலும் பாவமா இருக்கு. ஆனா என்ன பண்றது, ஜானால அந்த பொண்ணை வாழ்க்கையில சந்தோஷமா வாழ வைக்கவே முடியாதே. ஆனா சனேம் வந்து ஜானை தானே லவ் பண்ணிட்டு இருக்கா? அப்படிதான் அவன் நினைச்சிட்டு இருக்கா. நீ ஏ பாரு, கூடிய சீக்கிரத்துல அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட போறாங்க பாரு. அத எப்படி சொல்றீங்க? அதுக்கு என்கிட்ட அற்புதமான ஒரு பிளான் இருக்கு. ஆனா இப்ப நடந்த கல்யாணத்தால நாம அத பத்தி கொஞ்சம் பொறுமையா தான் யோசிக்க வேண்டியிருக்கும். நீங்க பிளான் சொன்னதும் நான் ரொம்ப ஆர்வமாயிட்டேன். நீங்க அப்படி என்ன பண்ண போறீங்க? ஹியூமா மேடமோட பையனை கல்யாணம் பண்ணா என்ன ஆகும்னு நான் காட்ட போறேன். இப்போ சனமோட அக்கா கஷ்டப்படுறதா அவ பாக்க போறா. அதுக்கப்புறம் ஜான கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தை அவ அடியோட விட்டுற போறா. ஐ மீன் அவளோட எதிர்காலத்தை அவங்க அக்கா வாழ்க்கைய பார்த்தே அவ நல்லா புரிஞ்சுக்க போறா. நீங்க சொல்றது எனக்கே பயமா இருக்கு மேடம். பொதுவா ஒருத்தரால வாழ்க்கையில எதையுமே ஈஸியா கத்துக்க முடியாது. எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான்ப்பா. நான் ஒன்னு கேக்குவா, லைலாக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல கஷ்டமான வேலையா குடுத்துரு செய்வியா? அப்படி பண்ணா அப்புறம் ஹனிமூனுக்கு எந்த இடத்துக்கு போலான்னு யோசிச்சுட்டு இருக்க மாட்டால. அப்ப அதுக்கான வேலைய ஜானும் சனமும் கவனிச்சுப்பாங்க. அத பார்த்தா உங்களுக்கு போர் அடிச்சு போயிடும். அப்படின்னா கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் விட்டுற கூடாதுன்னு சொல்றீங்க? ஆமா, ஒரு வாய்ப்பையும் விட்டுற கூடாது. ஏன்னா எம்ரேவே நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த பண்ணிருக்கிற போது ஜான் என்ன வேணா செய்வா. நான் நல்ல முடிவு பண்ணிட்டேன். ஏன் உடம்புல இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் நிச்சயமா அந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். ஆனா மேடம் அது ரொம்ப கஷ்டமான வேலை தெரியுமா? நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி எனக்கு யாரோட ரிலேஷன்ஷிப்லயும் இன்வால்வ் ஆகிறது பிடிக்காது. என்னால உங்களுக்கு இந்த உதவி வேணா செய்ய முடியும். உங்களுக்கு நான் டீ போட்டு கொடுத்து ஃப்ரீயா வேணா பேசிட்டு இருக்க முடியும். அப்ப தேங்க் யூ சோ மச். உன் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. இப்ப நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். இல்ல இப்ப நான் கிளம்பி ஆகணும். ஓகே, நீங்க எப்ப வேணாலும் இங்க தாராளமா வரலாம். அண்ட் பை தி வே, எம்ரே கிட்ட நான் வாழ்த்து சொன்னதா சொல்லிருங்க. தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. கண்டிப்பா. பை தி வே, லைலா வைங்க பிஸியா வச்சிருக்க சொன்னேன்ல உங்ககிட்ட, அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணு. அப்படி இல்லனா நீ என்ன பண்ணுவேனா, என்னைக்காவது ஒரு நாள் லைலாவை இப்ப பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி அப்பா உன்னால சனமா பார்த்து சந்தோஷப்பட முடியாது. டாடா.